விஜயின் கடைசி படத்திற்கு 5 இயக்குநர்கள். விஜய் தற்போது வெங்கட்பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகின்றார். அவர் தனது அரசியல் கட்சியின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த விஷயம் ரசிகர்களின் மிகப்பெரிய உற்சாகத்திற்கு உள்ளாக்கி உள்ளது. முன்னதாக விஜய் அரசியல் பிரவேசம் கணிக்கப்பட்டு இருந்தாலும் நேற்றைய தினம் முறையாக அறிவித்து உள்ளார். தமிழக வெற்றி கழகம் என்ற தன்னுடைய கட்சி அறிவித்துள்ளார். இதனையொட்டி விஜய் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாரா என்ற கேள்வி எழுந்தது. இதையும் அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தி உள்ளார் விஜய். விஜயின் அடுத்த படங்களுக்கு ரசிகர்கள் விருந்தாக அமையும் வசூல் வேட்டை நடத்தி வருகின்றனர். அவரது நடிப்பில் கடந்த ஆண்டில் மட்டுமே வாரிசு லியோ என அடுத்தடுத்த படங்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வெற்றி படங்களாக மாறியுள்ளன. இதில் லியோ படம் 600 கோடி தாண்டி வசூலித்து உள்ளது. இந்த உற்சாகத்துடன் அடுத்தடுத்த படங்களில் நடித்து ரசிகர்களை விஜய் கவர்வார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்ததாக வெங்கட்பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் தற்போது கமிட் ஆகி நடித்து வருகின்றார் விஜய். இந்த படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் மாதத்திற்குள் நிறைவடைய உள்ளது. இதனிடையே அவரது தளபதி 69 படத்தை யார் இயக்குவார்கள் என்று சமூக வலைதளங்களில் பல விஷயங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. முன்னதாக வெற்றிமாறன் விஜயின் அடுத்த படத்தை இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்க உள்ளதாக கூறப்பட்டது. இதனிடையே இயக்குனர் ஹச் வினோத் அரசியல் கதைக்களத்தை விஜயிடம் கூறி ஓகே வாங்கி விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பட்டியலில் மீண்டும் விஜய் லோகேஷ் கனகராஜ் இணைந்து லியோ 2 படத்தை கொடுக்க உள்ளதாகவும் இதுவே விஜயின் கடைசி படமாக தளபதி 69 அமையும் என்று தகவல் வெளியாகின. இந்த படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான டிவிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க உள்ள நிலையில் இந்த லிஸ்டில் திருவிக்ரம் இடம்பெற்று இருந்தார். அட்லிக்கு அந்த பட்டியலில் இடம் இல்லாமல் என்பது போல அவரது பெயரும் இதில் இடம்பெற்று உள்ளது. இவர்களில் விஜயின் கடைசி படத்தை யார் இயக்குவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.